இனட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிரவீன் கே எஸ் இன்னைக்கு என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன்னா நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரமான ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பிளஸ் டூ மாணவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மாணவர்கள் எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹை கோர்ட் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்னன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த சிபிஎஸ்சி மாணவர்கள்லாம் பாஸ் அப்படின்றத சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க எந்த முறையில் பாஸ் பண்ணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான மார்க்ஸ் நீங்கள் எப்படி வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் அப்படின்றத வச்சு தான் அவங்களுக்கு காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் என்ன மாதிரியான சீட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றதே நடைபெறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் ஆகுறாங்க ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறாங்கன்னா எல்லாருக்குமே இந்த ப்ளஸ் டூ மார்க் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பேஸ் பாயிண்ட்டாக இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் அசால்ட்டாக நீங்கள் இந்த ப்ளஸ் டூ தேர்வு வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பயங்கரமான விளைவுகள் இருக்க பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு இப்போ நடக்காது அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இதுக்கான மார்க்ஸை மத்திய அரசு எப்படி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத இன்னும் ரெண்டு வாரத்தில் தெளிவாக சொல்லணும் அப்படின்றத ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அதுக்காக நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ தொடர்ந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளாக நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னும் இதை பற்றி எதுவுமே பேசல எதுவுமே பேசல மீன்ஸ் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சொல்லிடுவோன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் தேர்வு நடத்தணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த படிக்கிற பசங்களே சூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அந்த போலிங் ஓட்ஸும் போட்டிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வு வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஒரு டென் டூ த்ரீ பர்சன்டேஜ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது ஒரு மாதிரி மிக்சடான ஒரு விஷயமா இருக்குது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன் ஓகே மக்களே நீங்கள் இந்த ஒரு அப்டேட்டு கேட்டு என்ன திங்க் பண்ணுறீங்க மத்திய அரசு இந்த மாதிரியான நடவடிக்கை ப்ளஸ் டூ தேர்வுக்கு எடுத்தது சரியா இல்லை கண்டிப்பாக இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இப்போ நார்மலாக பாஸ் பண்ணி ஏதோ ஒரு காலேஜில் சேர்கிற ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது வேற பட்டு இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய நிலைமை வேறு அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும்போது இந்த பொதுவான ஒரு செய்தியாக இருக்கட்டும் பொதுவான ஒரு முடிவாக இருக்கட்டும் இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்கும் காமண்ட் பாக்ஸும் ஷேர் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிவிடுங்க பாய்